அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம் நமது மொபைலில் ஜிபிஎஸ் கேமரா இன்ஸ்டால் செய்து அதன் வழியாக ஜியோ டேக்டு ஃபோட்டோ எவ்வாறு எடுப்பது என்பது குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதற்கு உங்களது மொபைலில் ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணினதும் பாட்டமில் சர்ச் அப்படின்னு ஒரு சிம்பல் வந்திருக்கும் அதை கிளிக் பண்ணிவிட்டு சர்ச் ஆப்ஸ் அண்ட் கேம்ஸ் அப்படிங்கிற இடத்துல ஜிபிஎஸ் மேப் கேமரா அப்படின்னு டைப் பண்ணுங்கள் நீங்கள் டைப் பண்ணினதும் உங்களுக்கு ஜிபிஎஸ் மேப் கேமரா அப்படின்னு ஒரு ஐக்கன் வந்திருக்கும் அந்த ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் கிளிக் பண்ணினதும் ஜிபிஎஸ் மேப் கேமரா அப்படின்னு வந்துட்டு அந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ண சொல்லி கேட்கும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இன்ஸ்டால் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஓப்பன் அப்படின்னு வந்திருக்கும் நீங்கள் டைரெக்டாகவும் ஓப்பன் பண்ணிக்கலாம் அல்லது ஸ்டோர் விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் ஜிபிஎஸ் மேப் கேமரா அப்படின்னு ஒரு ஐக்கன் வந்திருக்கோம் அந்த ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டும் ஓப்பன் பண்ணிக்கலாம் நீங்கள் ஓப்பன் பண்ணினதும் ஜிபிஎஸ் மேப் கேமரா அப்படின்னு வந்துட்டு ஒரு கேமரா சிம்பிள் வந்திருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணினதும் அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி வரும் அதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க க்ளோஸ் பண்ணினதும் லாங்குவேஜ் செலக்ட் பண்ண சொல்லி கேட்கும் டிஃபால்ட்டாக இங்கிலீஷ் செலக்ட் ஆகிட்டு வந்திருக்கும் நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்ததும் கேமரா அசஸ் லொக்கேஷன் அசஸ் ஃபோட்டோ லைப்ரரி அசஸ் இந்த மூணு ஆப்ஷனும் அசஸ் பண்ண சொல்லி கேட்கும் மூணுக்குமே அசஸ் கொடுத்துக்கோங்க நீங்கள் லொக்கேஷன் அசஸ் கொடுக்கும்போது ஒயல்டு யூஸிங் த ஆப் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அதன் பிறகு ஃபோட்டோ லைப்ரரி அசஸ் அப்படிங்கிற ஆப்ஷனையும் ஆன் பண்ணிக்கோங்க ஆன் பண்ணினதும் அதுக்கும் அலோவ் கைக்கும் அலோவ் கொடுத்துக்கோங்க அலோவ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற எல்லோ கலர் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் கிளிக் பண்ணினதும் ஸ்டாம்ப் டேட்டா மேப் டேட்டா ஃபைல் நேம் அண்ட் ஃபோல்டர் ஆப்ஷன்ஸ் கேமரா செட்டிங்ஸ் இந்த ஆப்ஷன் எல்லாம் டிக் ஆகிட்டு வந்திருக்கும் நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்ததும் ப்ளீஸ் வெயிட் அப்படின்னு வந்திருக்கும் அதன் பிறகு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி வரும்போது லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய இன்டூ மார்க்கு கிளிக் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் க்ளோஸ் பண்ணினதும் எனேபிள் ஆட்டோ ஸ்டார்ட் அப்படின்னு கேட்கும் அதுக்கு அளவாக கொடுத்துக்கோங்க நீங்கள் அளவு கொடுத்ததும் பேக்ரவுண்ட் ஆட்டோ ஸ்டார்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் உங்களுக்கு ஓப்பன் ஆகிட்டு அதில் அப்ளிகேஷன் நேம் எல்லாமே வந்திருக்கும் அதில் மேலே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போனீங்கன்னா ஜிபிஎஸ் மேப் கேமரா அப்படிங்கிறது டிஃபால்ட்டாக ஆஃப் ஆகிட்டு வந்திருக்கும் அதை ஆன் பண்ணிக்கோங்க ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் மேலே போய் பார்த்தீங்கன்னா ஜிபிஎஸ் மேப் கேமரா வந்து ஆன் ஆகிட்டு வந்திருக்கும் இப்போ பேக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் பேக் பட்டனை ப்ரெஸ் பண்ணினதும் செட்டிங்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்பவும் ஜிபிஎஸ் மேப் கேமரா அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் கிளிக் பண்ணினதும் அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி வரும் அதை க்ளோஸ் கொடுத்துட்டு இங்கே க்ளோஸ் கொடுத்ததும் கேமரா ஓப்பன் ஆகிட்டு நீங்கள் ஃபோட்டோ எடுக்கக்கூடிய லொக்கேஷன் அதே போல் ஸ்டேட் லேட்டிடியூட் லாங்டிடியூட் டைம் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்திருக்கும் நீங்கள் ஃபோட்டோ அப்படிங்கிற ஆப்ஷனை டச் பண்ணுங்கள் டச் பண்ணினதும் உங்களுக்கு ஃபோட்டோ வந்து எடுத்ததுக்கப்புறம் கலெக்ஷனில் நீங்கள் போயிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேலரி ஆப்ஷன் காட்டும் அதை கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் க்ளிக் பண்ணினதும் நீங்கள் எடுத்த ஃபோட்டோவில் அந்த பிளேஸ் அதே போல் லேட்டிட்யூட் லாங்கிட்யூட் டேட் அண்ட் டைம் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்திருக்கும் இது போல் மிக எளிமையான முறையில் ஜிபிஎஸ் கேமரா ஆப்ஷன் வழியாக நாம் ஜியோ டேக்டு ஃபோட்டோவினை எடுத்துக்கொள்ளலாம் நன்றி